இவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு இப்போதான் எந்திரிச்சிருக்கேன். மனசே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூடியூபருக்கு வருத்தம் அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் கலங்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து மூடு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. காலையிலேருந்து ஒரு சந்தோஷமாக அதையும் இதையும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச சாங்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிவிட்டு மெஹந்தி பாருங்கள், மெஹந்தி இப்போ தான் மதியம் தான் போட்டேன், இன்னும் எடுக்கக்கூட இல்லை. மெஹந்தியெல்லாம் போட்டுட்டு காலுக்கெல்லாம் மெஹந்தி போட்டு நெயில்ஸ்க்கெல்லாம் நெயில் கோன் எல்லாமே வச்சுட்டு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தேன். மார்னிங்லேருந்து செம்ம மூடை விட்டு. ஆக்சுவலாக வந்து ரம்ஜான் லாஸ்ட் வீக் வந்து டோட்டலாக நான் வந்து கேமரா எடுக்கவே முடியல என்னால். எனக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, வீட்டுக்கு பொண்ணு வந்திருந்தா, அப்புறம் என் தம்பி வந்து வந்திருந்தார். எல்லாம் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கேமராவே எடுக்க முடியல. எப்போவுமே நான் வந்து வீடியோஸ் வந்து அட்வான்ஸாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன், இல்லைனா கடைசி நிமிஷத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தது, இப்போ வந்து ஒரு கேப் மாதிரி ஆயிடுச்சு, வ்ளாகே போடல. ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே கேட்குறாங்க, ஏன் மாடி தோட்டம் விளாக் போடல அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போடுற விளாக்லாம் நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்காரங்க நிறைய பேர் நம்ம குயின்ஜான்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் விளாக் போடலன்னா கேட்குறாங்க. நான் சமையல் விளாக் அதிகமாக போடவே மாட்டேன், பட் ஆனால் அதையும் கேட்குறாங்க, போடு நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் வந்து இப்படி ஒரு இன்னைக்கு என் மனசு அவ்வளோ மனசு கஷ்டமாகும் நான் நினைக்கவே இல்லை. வீடு பாருங்க அப்படியே கிடக்குது, இன்னும் வந்து எந்த ஒரு கிளீனிங் ஒர்க்கும் பண்ணல. நான் இப்போ வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 15 நாள் ஆச்சு. அதை பற்றி இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னை இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆஸ் சான்ஸ் என்னோடய ஐடி, டெய்லி நான் சாப்பிட்ற டயட் ஃபுட்டு அதில் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல் டே உடைய டயட் ஃபுட், மார்னிங் கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வந்து செய்கிற மெத்தட் எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்து வச்சேன். அதுவும் லாமிங்க்கு காலேஜுக்கு கொடுக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சும்மா குக் பண்ணோன்னா 2 மணி நேரம் ஆகுதுன்னா வீடியோ எடுத்துகிட்டு குக் பண்ணால் 4 மணி நேரம் ஆகும். இதுக்காக ஏர்லி மார்னிங் அலாரம் வச்சு எந்திரிச்சு ஒரு ஃபுல் டே ரொட்டீனை வந்து நான் வந்து அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் என்னோடய மொபைலில். சரி இந்த வாரம் அந்த விளாக் போட்டுடலாம், ஃபுல் டே டயட் மெனு வந்து விளாகாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடிட் பண்ணலான்ட்டு நான் இருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். ட்ரிப்பு போகும்போது மொபைலுடைய ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம்தான் கம்மியாக இருந்தது. சரி கொஞ்சம் கிளியர் பண்ணால் தான் புதுசாக வீடியோ எடுக்க முடியும் அதில் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக டோட்டலாக கிளியர் பண்ணிகிட்டே வரும்போது தெரியாமல் அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணி விட்டேன். எனக்கு அப்படி ஒரு கஷ்டமாயிடுச்சு டிலீட் பண்ணி. நான் சரி ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால ரீசைக்கிள் பின்ல இருந்தது அதையும் டிலீட் பண்ணி விட்டுட்டேன். வேற ஒரு வீடியோ நினச்சி டிலீட் பண்ணி விட்டுட்டேன். ஆஸ்க் ஜான்சியில் வந்து லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டயட் பற்றி, அந்த வீடியோன்னு நினச்சி எடிட் பண்ணாத வீடியோ வந்து டிலீட் பண்ணி விட்டதுனால ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டேன். அப்படியே என்ன பண்ணுறதே தெரில, ஒரு மாதிரி கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீ இதுக்கு மேலே இங்கே போய் எடுக்கிறது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாமின்ட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுத்தேன். அவன் மெமரி கார்டு எடுத்து போட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான், ஆனால் அது வந்து ஒழுங்காக ரெக்கவரி ஆகவே இல்லை. அப்படியே ரெக்கவரி ஆனாலும் அது ரொம்ப டைம் எடுக்கும், பல மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து மாறி போயிடும், ஃபஸ்ட்டு ஃபைல் செகண்ட் ஃபைல் ஆர்டர் மாறி போயிடும். அதை அரேஞ்ச் பண்ணுன்னா ஒன் ஃபுல் டே உட்காரணும். சரி பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து மெமரி கார்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் மனசே சரியில்லை, ரொம்ப வெரி ஐ எம் ரியலி அப்செட். இந்த மாதிரி ஆனதே இல்லை. இதுக்கு முந்தைய ஒரு டைம் வந்து ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம்னால கொஞ்சம் போயிருக்கு, ஆனால் இப்போ இந்த மாதிரி நான் ஆக்சிடென்டலாக நான் வந்து பண்ணதே இல்லை. என்ன பண்ணுறது, ரொம்ப வந்து டிஜெக்டடாக இருந்தது. சரி ஏதாவது பண்ணலாம், என்ன விளாகுமே இல்லை, மாடி தோட்டத்தையாவது அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகலான்ட்டு போனேன். வெயில் அதுவும் எடுக்க முடியல, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ தான் பேசுகிற சிரிக்கிறேன், எனக்கு இவ்வளோ நேரம் அப்படி ஒரு அப்செட்டு. ஆசையாக மறுதான் இந்த கைக்கு வச்சாச்சு, இன்னும் வந்து கொஞ்சம் செவக்கில் இன்னும் எடுக்கணும், இப்போ எடுக்கணும், டைம் ஆயிடுச்சு, அசர் நேரம் ஆக போகுது, இப்போ எடுத்துருவேன். ஸோ இந்த கைக்கு வந்து நைட் தான் வைக்கணும், இன்னும் வைக்கல. நான் ரம்ஜானுக்கு போட்டது எல்லாமே போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக வைக்கணும். நீங்கள் மெஹந்தி வந்து உரியாத மெஹந்தி, இதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி எனக்கு விலாகுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும், என்ன கண்டென்ட்டு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு ஃபில் பண்ணும். என்னோடய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்கள நான் டிசப்பாயின்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் ட்ரிப்பு போகிறக்கு எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டுட்டுமா? மாடி தோட்டத்துக்கு போனேன், வெயில் அடிக்குது,
மாடி தோட்டத்தை அப்டேட் கொடுக்கலான்னு. ஏன்னா மாடி தோட்டம் வந்து டோட்டலாக நான் வந்து செய்யவே இல்லை, எதுவுமே பண்ணலை. இந்த தை மாதம் விதை போடுவோம், ஆடி மாதம் விதை போடுவோம். இந்த தையில் வந்து டோட்டலாக நான் விதையே போடல. அதனால தான் அதை கவர் பண்ணுறதுல கைவெளினால் என்னால் அந்த டியூப் தூக்கி தண்ணி கூட விட முடியல. அதனால் எனக்கு மாடி தோட்டம் பக்கமே சரியாக போகாமல் விட்டுட்டேன். இந்த ஆடிப்பட்டத்தில் மறுபடியும் விதை போட்டால் மறுபடியும் மாடி தோட்டத்தை வந்து அப்பப்போ நான் விளாக் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து கண்டென்ட் எனக்கு வேணும். இன்றைக்கி நான் பெருசாக குக்கிங்கும் பண்ணல. அம்மா வந்து எனக்கு மீன் கொடுத்து விட்டாங்க. அந்த மீனை ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்தாச்சு. நேற்று வச்ச பழைய சாம்பாரோடு வச்சாச்சு. ஸோ குக்கிங்கையும் நான் எடுக்க முடில. நீ நாளைக்கு எடுத்து நாளன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சரி, நாங்கள் ட்ரிப்பு போகிறக்கு எடுத்து வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி திஸ் ட்ரிப் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் ஒன் ஃபார் மீ. ஒரு 3-4 days ட்ரிப்பு. உங்களுக்கு அது என்னன்னு அப்புறமா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக விலாக் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புது ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். நானும் அவரும் தான் போகிறோம். ரெண்டு பேருக்குமே புது ட்ரெஸ் தான். ரம்ஜானில் எப்போவுமே உடமாத்துக்கு எடுப்போம்ல, காட்டனில் அந்த மாதிரி எடுப்போம்ல, அதில் வந்து ஒரு 2-3 sets வந்து புதுசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி ஒரு அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் வெயிட் லாஸ் வந்து ஒரு 4 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 5-6 days அப்படியே நிற்கிது. வெயிட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிற்கிது. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் வந்து என்னால் வெயிட் லாஸ்லலாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஐ எம் ஷுர். நான் வந்து டயட்டீஷியன் கிட்டே சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி நமக்குனே வந்து சோதனை வர்ற மாதிரி லாஸ்ட் வீக் வந்து ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன், அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அதுக்கு முந்தி வாரம் ஸ்டார்ட் பண்ண வீக் வந்து இங்கே ஒரு 40 ஃபாத்திஹா, அதுக்கும் வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வலிமா இருக்குது, அதையும் தவிர்க்க முடியாது, அங்கேயும் பிரியாணி சாப்பிட்டாகணும். அதுக்கு அடுத்த வாரம் வந்து எங்கள் கசினோட சன்னுக்கு மேரேஜ், ஸோ அதுக்கும் பிரியாணி சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களோட வலிமா அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு உடைய பொண்ணுக்கு மேரேஜ், அவங்களும் வந்து எங்கள் ஊர் தான். ஸோ இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்து டயட் இருக்குதுன்னு எனக்கே தெரில. நமக்கு வந்து சோதனை பாரு அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இறங்கின வெயிட்டாவது ஏறாமல் காப்பாற்றணும் அப்படின்னு தான் யோசனையாக இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எனக்கே இன்னும் ஒரு ஐடியா இல்லை. இப்போ தான் வந்து எடுக்கலாம், இப்போ தான் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ டிலீட் ஆனதே என்னால் தாங்கவே முடியல. அது என்னோடய உழைப்பு. அது விலாகர் அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. நிறைய விஷயத்த நம்ம விட்டு கொடுத்தா தான் ஒரு விலாகராக இருக்க முடியும். இது வந்து இந்த சுடிதார் வந்து ஒரு டைம் நாங்கள் கூட சுடிதாரை போட்டிருந்தேன், காட்டன் சுடிதார் 550-650 சொல்லிட்டு. ஸோ அப்போ எடுத்தது ஒரு 10 சுடிதார் வந்து நான் எடுத்தேன். கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், லைட்டு வெளிச்சம். ஓகே, அப்போ வந்து ஒரு 10 சுடிதார் அந்த மாதிரி 8 சுடிதார் எடுத்தேன். ஆனால் அதில் வந்து இது ஒன்று முன்னாடி எடுத்தது. இதில் வந்து ஷாலு, இந்த ஷால் கலருக்கு மேட்சிங்காக அவரோட ஷர்ட் ஒன்று இருந்தது, பிளைன் ஷர்ட். ஸோ அதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு செட் மாதிரி, அவருக்கும் எனக்கும் ஒரே மாதிரி அப்படிங்கிற ஒரு செட் மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடியே. அப்புறம் இன்னொன்று வந்து இது ஒரு சுடிதார், இதுவும் வந்து அதே மாதிரி தான். அவரும் வந்து பிளைன் ஷர்ட் வந்து எடுத்தார், கொஞ்சம் எடுத்தாரு இல்லை எடுத்தேன், அவருக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 5-6 shirts எடுத்தேன், அதில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ இதுக்கு மேட்சிங்காக இந்த சுடிதார் இருக்குது. எப்படி எனக்கு வந்து ஒரு 4 dressஸாவது வேணும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க ஒரு டைம். அந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன், இது எல்லாமே போடாமல் வச்சுருக்கேன் இன்னும். இந்த ஷர்ட் வந்து மேட்சிங்லாம் இல்லை, ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட அதே மாதிரி தான் இதுவும், அவரோட ஷர்ட்டு ஒரு சுடிதார். அப்புறம் அது இல்லாமல் அவரோடது எடுத்தது இன்னும் 2 shirts இருக்குது, எதுக்கும் மேட்ச் இல்லாமல் இருக்குது. ஏதாவது பார்த்து மேட்ச் பார்த்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். ட்ரிப்பு போகிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து யோசிச்சு பேக் பண்ணுறது தான். பேக்கிங் ட்ரிப்பு கிளம்பும் போது எப்போவுமே நானே தான் பேக் பண்ணுவேன். நானே பேக் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். என்ன மிஸ் ஆயிடுச்சா, அது மிஸ் ஆயிடுச்சா, இது மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ திரும்பி வரும்போது எல்லாத்தையும் தூக்கி பேக்குள்ளே திணிக்கிறதுனே, அதனால் அவர்கிட்ட கொடுத்துருவேன். எப்போவுமே அப்படி தான். இன்றைக்கி வேற என்ன இந்த விலாகில் கவர் பண்ணலாம், ஒரே குழப்பமாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில்
வித்துட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வித்துட்டு வந்தாங்க. இது எங்க ஊருக்காரங்க நிறைய பேர் பாக்குறாங்க, ஸோ ஊருக்குள்ள வித்துட்டு வந்திருக்கிறது அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஏதோ கரூர் சொசைட்டில இருந்துன்னு சொல்லிட்டு பெட்டு விரிப்பும் தலவாணி உரையும் ஒரே துணியா இருந்தது. நாங்க வந்து எப்பவுமே பெட்டு விரிப்பு போட்டா ஒரு நாலு தலவாணி உரை வச்சிருப்போம், அதுக்கு இங்க நாலு தலவாணி உரை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது வந்து டபுள் பெட்ஷீட்டு, நீங்க கிழிச்சு தலவாணி உரை தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது 1000 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க, நான் வந்து 600க்கு வாங்கினேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து பரவாயில்ல துணி நல்லாயிருக்கு, திரும்ப வந்தால் எனக்கு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு துணி. ஸோ இன்னும் தலகாணி உரம் மட்டும் தைக்கலை. அதே மாதிரி அது ஒன்று, அதுக்கும் வந்து நாலு தலகாணி உரம். இது வந்து நாலு தலகாணி உரம் துணியும் அந்த பெட்டு ஸ்ப்ரெட்டும் சேர்த்து 600. ஒருத்தங்க பைக்கில் கொண்டு வந்து விற்றாங்க, நல்லா இருந்துச்சு வாங்கினேன். சமையல் வீடியோ அப்படின்னா நம்ம சமைக்கிறோம் அப்படியே வந்து வீடியோ எடுத்து போகிறோம், ஆனால் விலாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், எடுக்கிறக்கே டைம் எடுக்கும். அகெயின் அதை வந்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இட் டேக்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். டைம் டோட்டலி எனக்கு ஆக்குபைடாக இருக்கும், டெய்லி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 hours ஐ பி ஆக்குபைட். ஏதாவது ஒரு நாள் வெளியே ஒரு பக்கம் எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த ஸ்பேஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்படி தான் வந்து ரம்ஜான் லாஸ்ட் வீக்கில் விட்டதுனால எனக்கு என்னால் இன்னுமே பண்ண முடியல. சரி இந்த வீக் அந்த வீடியோ இருக்குது, இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன். முட்டாள் மாதிரி இல்லை, முட்டாளே தான். ரியலி வந்து என்ன சொல்கிறதே தெரில, அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், நம்ம காலையில் இதுக்காக அலாரம் வச்சு நேரமாக எந்திரிச்சு தூக்கத்தை கெடுத்து அதை பண்ணி இதை பண்ணி முதல் நாள் நைட்டு ஏதோ பண்ணேன். அன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு ஆக்கியிருந்தேன் வீட்டில், அந்த கம்மஞ்சோறு சேர்த்து அதை முதல் நாள் நைட்டு ஒரு பாட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருந்தேன், டோட்டலி ஸ்பாயில்டு. அப்புறம் இந்த வீக் நடந்த இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, பட்ஸ்டூப்ளூம் யூடியூப் சேனல் ஃபாத்திமா சித்திக் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் தான் என்னோடய பெஸ்டின்னு சொல்லலாம், ஸோ மச் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் வந்து எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்திருந்தானா, அவங்களுடைய ரிலேட்டிவ் பையனுக்கு எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்காக வந்திருந்தா மீட் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு டைம் பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அப்பவும் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக டைம் போச்சு. இப்போ இந்த டைம் வந்து நிச்சயதார்த்தத்துக்காக வந்திருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் நான் எதுவும் விலாக் எடுக்கிறதுக்கு முடியலனால டைம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஹாப்பியான விஷயம் இந்த வீக் நடந்துச்சு, ஒன் டே ஃபுல்லாக அவள் கூட ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். இனி வந்து இனி நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக டோட்டலாக ட்ரிப்பு, ஸோ ட்ரிப்பு வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதை அப்படியே வந்து கேட்ச் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி தான் வரும். அதேமாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட் ப்ரொமோக்கு கொடுத்து அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே அதுவும் வந்து வீக்கெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி போடுவேன், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல ஏதோ ஒரு நாள். ஸோ கண்டினியூவாக அதுவும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேட்ச் யூ சூன் ஃப்ரெண்ட்ஸ், பாய். கட்டி சோப்பு லிக்விடும் அலர்ஜி ஆகுதா, கை தோல் எல்லாம் உறிஞ்சு போகுதா? pH 7 கொண்டு நம்ம ஆஸ்க் ஜான்சி டிஸ்வர்ஜன் உங்கள் கைகளை மென்மையாக்கும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.